ஆமா, நீங்க இவருடைய மனைவி தானே? ஆமா டாக்டர். கீழே ஃபார்மசி இருக்கு, அங்க போய் இந்த மெடிசன்ஸ்ல வாங்கிட்டு வாங்க. ஓகே. பாவம் சார், உங்களுக்கு அடிபட்டதுனால உங்க மனைவி ரொம்ப பதறி போயிட்டாங்க. புருஷன் கிட்ட இந்த அளவுக்கு பிரியம் காட்டுற மனைவி அமையிறது பெரிய யோகம் சார். இந்த காலத்துல இவ்வளவு தூரம் பாசமா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார். ஏன்னா நான் பார்த்த அளவுல இப்பெல்லாம் இந்த மாதிரி வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் யூ ஆர் அ வெரி லக்கி பர்சன் சார். முக்கியமான விஷயம், தலையில தண்ணி படாம பாத்துக்கங்க. அவரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டா கூட நீங்க தான் அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே. கேப்சூல காலையில ஒன்னு நைட்ல ஒன்னு சாப்பிடணும். இந்த ரெண்டு மாத்திரையும் மூணு வேளையும் சாப்பிடணும். காலையில, மத்தியானம், நைட்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். சரியா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இது ரோட்ல விழுந்திருந்தது. இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் போல இருக்கேன். வாங்கிக்கங்க. ஆட்டோ ரெடியா இருக்கு. போயிடுவீங்கல்ல? போயிடுவேன். மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இருக்கு. அந்த இன்விடேஷன் அதுவும் இருக்கு. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். ஆட்டோ மெதுவா ஓட்டுங்க. சரிங்க, வெளியே வெயிட் பண்றேன் சார். வாங்க. அப்புறம் உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கங்க. காயத்தில் தண்ணி படக்கூடாது. எல்லாம் பார்த்துக்கங்க. தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். ஆ
டைம் ஆச்சு அத்தை, நான் கிளம்புறேன். என்னம்மா நீ, இன்னும் கொஞ்ச நேரம் இருறேன். இதோ இப்போ பாஸ்கர் வந்துடுவான், அதுக்குள்ள நான் காஃபி போட்டு தரேன், இருந்தவனை பார்த்துட்டே போகலாம். பரவாயில்ல அத்தை, நான் நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்துட்டு போகிறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேப்போ. சரி கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். ஆ, சொன்ன பேச்ச கேட்க மாட்டியே. ஐயோ பாஸ்கரா, என்னடா இது, என்னாச்சுரா? மெதுவா மெதுவா உட்காருடா. என்னாச்சு பாஸ்கர்? கையிலே அடியா? அத்த தொடாதீங்க. என்னாச்சு பாஸ்கர், கீழே விழுந்துட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, வரவழில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கத்தாதமா. பாஸ்கர் நீங்க என்ன சின்ன குழந்தையா, ரோட்ல போகும்போது பார்த்து போவேண்டா. சரி டாக்டர்கிட்ட போனீங்களா? ஆ போன. இன்ஜெக்ஷன் போட்டாச்சு? இல்ல போட்டாச்சு. பின்ன என்ன, சின்ன காயம்தான், இட் வில் பி ஆல்ரைட். பாஸ்கர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்போ போயிட்டு நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே டேக் கேர். பராத்த ஏண்டா ரோட்ல பராக் பார்த்துக்கிட்டே போனியா? பார்த்து போக கூடாது, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கட்டு போட்டுட்டு வந்து நிக்கிறியே. தொண தொடர்ந்து பேசிட்டு இருக்கமா. ஏண்டா கார் தான் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போலாம். இல்ல டாக்டர் என்னடா சொன்னாரு? சரி எடுனாரு. நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர ஒரு கவனமும் போதாது. நான் சூட சாப்பிட எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிங்க இந்த இயற்கைய, இந்த இனிமைய, அதோட சக்திய நம்ம மறக்க கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு அடிபட்டதுனால உங்க மனைவி ரொம்ப பதறி போயிட்டாங்க. புருஷங்கிட்ட இந்த அளவுக்கு பெரிய காட்டுற மனைவி அமையிறது பெரிய யோகம் சார். இந்த ரெண்டு மாத்திரையும் மூணு வேளையும் சாப்பிடணும், காலையில மத்தியானம் நைட்டு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். கல்யாண இன்விடேஷன். அப்புறம் உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கங்க, காயத்தில் தண்ணி படக்கூடாது, எல்லாம் பார்த்துக்கங்க. ஐயோ அவர்கா, என்னாச்சு அபி? பெருசா ஒண்ணும் இல்லம்மா, நான் உடனே ஒரு ஆட்டோல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன். தலையில ஒரு சின்ன காயம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டேன். அப்புறம்
அப்புறம் என்ன அந்த பாட்டுக்கு ஆட்டை ஏறி வீட்டுக்கு போயிருப்பான். நீ ஏக்க ஓயாம கேள்வி கேட்டுட்டே இருக்க. ராஜேந்திரா சும்மா இரு. நீ என்னமா யோசிக்கிற அபி? இது உனக்கு வித்தியாசமா படல? என்ன ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க வர்றாங்க, ஆனா அவருக்கு கரெக்டா அடிபட்ட நேரம் நீ அங்க போகணும்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். அபி இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது இல்ல, இது ஒரு அறிகுறின்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு கோயில்ல பண்ணமே தாலி தோஷத்துக்கு அது இப்பதான் தோஷம் நீங்கி நல்லது நடக்க போகுதுன்னு எனக்கு படுதுமா. ஆமா அபி, இது அதுக்கான அறிகுறியா தான் இருக்கும். ஆமா, காலம் உன கடைசியில் நல்லது நடக்கிறதா உன் நடுவிட்டுல. ஏக்கா இனிமேல் என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? பாஸ்கர் தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுல. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் கற்பனை பண்ணுவீங்களா? இல்ல அபி, இது பாருமா, நான் பாஸ்கரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான், புரிஞ்சுக்கோ. மத்தபடி நீங்க ஏதாவது பைத்தியக்காரத்தனமா நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பாஸ்கருக்கு பதிலா வேற யாருக்காவது அடிபட்டிருந்தாலும் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். பாஸ்கருக்கு பதிலா வேற யாருக்காவது அடிபட்டிருந்தா மனசார ஹெல்ப் பண்ணலாம்க்கா. ஆனா நீ எதுக்கு இப்ப பாஸ்கருக்கு உதவி பண்ண? அதான் சொன்னேனே மனிதாபிமானம்னு. அந்த குடும்பத்துக்கு தான் அப்படின்னா என்னன்னே தெரியாதேக்கா. அடுத்தவங்க வேதனையில சிரிக்கிற குடும்பம் அது. எதுக்காக நீ மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்க? அன்னைக்கு அப்படித்தான் அந்த வித்யா எவன் கூடவோ ஓவரா நடந்ததுக்கு நீ தட்டி கேட்க போய் என்னாச்சு? என் தங்கச்சி எவன் கூட போனா உனக்கு என்னடின்னு அழகா அழுத்தம் திருத்தமா வந்து ஆபீஸ்ல சொல்லிட்டு போல. உன்னை மானக்கேடா அத்தனை பேரும் திட்டி இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட ஆளுங்க மேல உனக்கு எதுக்கு மனிதாபிமானம்? ஆமா ஆனந்தி சொல்றது சரிதான். நாங்களா இருந்தோம்னா ஓரத்துல கிடக்குறவன கூட தூக்கி நடுரோட்ல போட்டு வந்துருவோம். ஏன் ஆனந்தி சும்மா இருடா, இவன் வேற. அக்கா கோவம் வர்றத பாரு. நீ ஏன் ஆனந்தி இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் அவர் அபி கழுத்துல தாலி கட்டினவரு. ஆமா, அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. நீ தான் என்ன அபியக்க கழுத்தை விட மாட்டேங்கிற. 1000 தான் இருந்தாலும் புருஷங்கிற உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குடி. உங்க அப்பா கூட தான் நம்மளை நிர்கதியா விட்டுட்டு போனாரு, அதுக்காக அவர் பேரை நம்ம சொல்லாமையா இருக்கோம். இல்ல அவர் உங்க அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? ஏனந்தி நாளைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு நம்ம வீட்டுல வந்து நின்னா நீ என்ன பண்ணுவ? அப்பாவா? அவர் ரோட்ல அடிபட்டு கிடந்தா நான் கண்டுக்காம போயிட்டே இருப்பேன். வீட்டு வாசல்ல வந்து நின்னா நான் உள்ளே விடாம துரத்தி விட்டுருவேன். பேசுவேடி, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? கல்யாணம் ஆகி குடுத்தனம் பண்ணவங்களுக்கு தாண்டி அதனுடைய அருமையே தெரியும். மத்தவங்களால அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியாது. அக்கா விடுக்கா, அவதான் ஏதோ கோபத்துல பேசுறா. இல்ல சாரதா, இந்த ஆனந்திக்கு வாயம். ப்ளீஸ் மா விட. எதுக்கு இப்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போ வேலையை பாரு. பாஸ்கரா சாப்பிட வா. பாஸ்கரா டேய், என்ன காது கேக்கலையா உனக்கு? என்னமா ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, ஏதோ பலவிதமான யோசனை. டேய் கண்ணெல்லாம் ஏன்டா செவந்திருக்குது? சரி சரி, சூடா சாப்பிட்டு வந்து மாத்திரையை போட்டு பேசாம படுத்து தூங்கு. கல்யாணத்துக்கு நாளைக்கு நகை எடுக்க போகணும்டா. அந்த பொண்ணு ரஞ்சினி வேற வரேன்னு சொல்லிருக்கு, நிறைய வேலை இருக்கு. நீ என்னடானா என்னமோ மென்டல் பிடிச்சவ மாதிரி மோட்டர் வளத்தை பார்த்து உட்காந்துருக்க. அப்படி என்னடா உனக்கு யோசனை? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? அம்மா இந்த கல்யாணம் உடனே பண்ணி ஆகணுமா? எதுக்கு அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்ல. என்னடா என்ன பேசுற நீ? ஏதாவது அறிவோட தான் பேசுறியா? அரக்கு இருக்க மாதிரி வளர்ற. டேய் உங்க அப்பரை பிடிச்ச தரதர பத்தி உனக்கு வந்துருச்சா? இல்லம்மா அது வந்து கிருக்கா கிருக்கா. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. பாதி கிணறு தாண்ட மாதிரி பாதி கல்யாணமே முடிஞ்சாச்சு. நிச்சயதார்த்தத்தை வேற நடத்தி முடிச்சிட்டோம். இப்ப என்னடா லூசு தனமா பேசிட்டு இருக்கே? என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ
கனவுல கூட நாம நினைக்காத கோடீஸ்வர சம்பந்தம் வந்திருக்கே, அத காலாகாலத்துல நடத்தி முடிக்கணுமே நான் பரிதவிச்சுட்டு இருக்கேன், ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா நடுசெங்கல உருவன மாதிரி பேசிட்டு இருக்கேன். காட்டு கத்துல கத்திட்டு இருக்கேடா, என்னடி பேசாம இருக்க? முதல்ல பண்ண கல்யாணம் என்னடானா உருப்படாத இடத்துல கல்யாணத்தை பண்ணி அஞ்சுக்கும் பத்துக்கும் மல்லு கட்ட வேண்டியதாயிடுச்சு. சரியான பிச்சைக்கார குடும்பம் அந்த குடும்பம். அதுலயும் உன் பொண்டாட்டிய வந்தாலே ஒருத்தி அபி திமிரு பிடிச்ச கழுத கழுத. அம்மா அபி பத்தி தப்பா பேசாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. பாஸ்கரா நீயாடா சொல்ற? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா நான் நடு ரோட்ல அடிபட்டு கிடந்தப்ப என்ன அபிதான் காப்பாத்தினா?